ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து சிக்கன் நக்கெட் செய்ய போகிறேன். என்ன எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு நான் 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அப்புறம் பெப்பர், சில்லி பவுடர், மில்க்கு, சோயா சாஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆனியன் பேஸ்ட் அண்ட் சால்ட். இப்போ நாம் சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன், மில்க்கு 2 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் ஆனியன் பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 2-3 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போது மேரினேட் பண்ணி எடுத்தாச்சு. மேரினேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம நக்கெட்ஸ்க்கான மிக்சர் ரெடி பண்ணிடலாம். மைதா மாவில் வந்துட்டு கொஞ்சம் சில்லி பவுடர் அண்டு சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இது வந்துட்டு நம்ம சிக்கனுக்கு கோட் பண்ணுறதுக்காக செய்கிறோம். அடுத்தவது என்ன பண்ணணும்னா, எக் எடுத்து நல்லா எக்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். நான் 2 எக்கை யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு 1 எக் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு எக்கும் தேவைப்பட்டுச்சு. இப்போது சிக்கன் கோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து எக்கில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைதாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து எக்கில் கோட் பண்ணணும். அப்புறம் அந்த கோட் முடிஞ்சதுக்கப்புறமும் பிரெட் க்ரம்ஸில் நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். டபுள் கோட்டிங் பண்ணுறதுனால நல்லாயிருக்கும். ரொம்ப உதிராமல் கரெக்டாக ஷேப்க்கு வந்துடும். அதனால் நம்ம டபுள் கோட்டிங் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு ஒரு சிக்கனை எடுத்து நம்ம பொரிச்சிக்கலாம். இது வந்து நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஷேலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நிறைய எண்ணெய் போட்டு டீப் ஃப்ரையே பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். சிக்கன் வந்துட்டு 2-3 மினிட்ஸ்லேயே வெந்துடும். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணால் இது வெறும் போன்லெஸ்னால இது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஸோ ரெண்டு சைடு நம்ம எடுத்து போட்டு 3 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம எடுத்துடலாம். சிக்கன் நக்கெட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.